நம்முடைய கவி முரசு திருநாவுக்கரசர் எப்பவும் நீ அந்த சிரித்த முகத்தோட தான் பார்க்க முடியும். ஏன்னா அவருக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னென்று கேட்டால் அந்த சிரித்த முகம். புன்னகை மன்னன், பூவிரி கண்ணன் என்பது போல அவர் என்ன சொல்றாருன்னா, உடல் நலம் தானே முக்கியமானது இல்லையா? ஒரு விளையாட்டா இருந்தா கூட உடல் தகுதி தேர்வு. இப்ப பாத்தீங்கன்னா இளைஞன் பாத்தீங்கன்னா, இன்னையில இருந்து ஒரு ரெண்டு போட்டிக்கு அஸ்வின் வந்து கலந்துக்க மாட்டான்னு சொன்னா அவ்வளவுதான். சின்ன வாண்டா இருக்கான், அவன் பார்த்துட்டு சொல்றான் என் லைஃப்லயே இப்படி ஒரு கேட்ச பார்த்தது இல்லைங்கிறான். அவனுக்கு வயசே அஞ்சு கூட இருக்காது. ஆனா தொலைக்காட்சியில பார்த்து பார்த்து அந்த இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரிகிற காலகட்டம் தான் இருக்கு. நான் கூட காலையில ஒரு நகைச்சுவை துடுக்க பார்த்தேன், முகன்னு உள்ள ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கேங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களாண்ணா, ட்விட்டரில் இருக்கீங்களாண்ணா, இல்லை வாட்ஸ்அப்பில் இருக்கீங்களாண்ணா, இல்லை. அப்போ எங்கே சார் இருக்கீங்க? ஒரு பக்கத்து வீட்டில் 10 வருஷமாக இருக்கேங்க. பக்கத்து வீட்டில் 10 வருஷம் இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டது இல்லைனா எந்த அளவுக்கு நீ போய்கிட்டு இருக்கு? மருத்துவர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா, என்னாக்கே வாட்ஸ்அப்பில் எடுத்துருங்க, செல்ஃபியில் என்னென்ன எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க, இது செல்ஃபி காலமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், உடல் நலம் சுவர் இருந்தால்தான் சித்திரை வரைய முடியும் படமையில சொல்லிட்டார். உடல் நலம் தகுதி தேர்வு, அந்த உடல் தகுதி தேர்வு இருந்தால் தான் விளையாட்டுலேயே இடம் கிடைக்குன்னு சொன்னால், வாழ்க்கையில் வந்து நமக்கு நிம்மதி மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் உடல் நலம் முக்கியம் அல்லவா என்று சொல்லுவதற்கு திருநாவுக்கரசு, இல்லை இல்லை மன வளமும் இல்லை உடல் நலமும் இல்லை மனவளம் என்று சொல்லுவதற்கு முனைவு நேர்வார். என்ன நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு, நான் ஒன்று உலக நாயகி தவறா சொல்லல, எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஓ அப்படியே சில பிள்ளைங்க சொன்னாங்க, அதெல்லாம் சரி. நான் திருப்பி இப்பவே தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இத்தனை பேர் நான் மிகவும் மதித்து போட்டுகிற பேராசிரியர் வாசி கொய்யா அவர்கள், நம்முடைய ஐயா முத்துக்குமார், எத்தனை சான்றோர் பெருமக்கள் கூடியிருக்கிற பொழுது இவ அப்படி சொன்னா வாதங்களை வச்சுக்கிட்டு தானே சொல்ல முடியும். பட்டிமன்றம் பாகறிந்து ஏறிவின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 6 பெருமக்கள் எப்படி பேசுகிறார்கள், இவர்கள் பேசுகிற கருத்துக்கிட நீங்க எப்படி வாங்குறீங்க, அதான் முக்கியமானது. அவர்கள் உடல்நலம் அல்ல பணபலம் அல்ல மனவளம் என்று பேசுவதற்கு முனைவர் நிர்மலா. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே தமிழக அரசுடைய இளங்கோடிகள் விருதை முதன் முதலாக பெற்றார். அந்த விருது இந்த ஆண்டுதான் நிறுவப்பெற்றிருக்கு. அதே போல குறவஞ்சி இலக்கியத்தை ஆராய்ந்து டாக்டர் பட்டம் பெற்றவர். ஒரு அழுத்தம் திருத்தமா பேசணுமா இல்லையா? மனவர படத்தில் கண்ணாம்பா பேசுற மாதிரில பேசணும், பொறுத்தது போதும் மனவரா ஏழு. அந்த காலத்தில் ஒரு வில்ல நடிகர் பேசுறா கூட கேட்டுட்டே இருக்கலாம், சபாஷ், சரியான போட்டி. இப்ப சொல்ல முடியல அப்படின்னா, அடைந்தால் மகாதேவி இல்லையே மரணதேவி. இப்ப எல்லாம் சிபிசிஎஸ்எல் படிச்சு படிச்சு என்ன ஆயிட்டா, அடைந்தால் மகாதேவி இல்லாட்டி சரோஜா தேவி, அதுவும் இல்லாட்டா ரஞ்சனி தேவி, அட்லீஸ்ட் ஸ்ரீதேவிங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 கொடுத்து ஏபிசிடியில் ஏதாவது ஒன்று டிக் பண்ணுற அளவுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவர்கள் மன வளம் என்று பேசுவதற்கு அதை தமிழ் இலக்கிய பின்னணியோடு சொல்வதற்கு அவர்கள் வந்திருக்கிறார். அந்த அணிக்கு ஒரு அரண் சேர்ப்பதற்காக நம்முடைய நீலம் மதுமயன் அவர்கள். இன்னைக்கு ஒரு தனிச்சிறப்பு என்ன என்று கேட்டால், நான் நண்பருக்கு இந்த தனிப்பட்ட ஒரு நன்றியதனை காணிக்கையாக இருக்கிறேன். ஏன்னா இவரே ஒரு நடுவர், உலக நாடுகள் பலவற்றிற்கு போன பெருந்தகையாளர். நான் கேட்ட எத்தனை கூட்டத்தில் பேசியிருப்பீங்கன்னு, ஒரு சுமார் 5000 இருக்குங்கிறார். கணக்கு வச்சுக்கே ஒரு 5000 கூட்டங்களில் பேசியிருப்பேங்கிறார். எத்தனை புத்தகம் எழுதியிருப்பீங்கன்னு கேட்டு, சுமார் ஒரு 40 எழுதியிருக்கேன்னார். எல்லாத்தையுமே ரொம்ப இயல்பாக பணிவோடு சொல்லி கொடுக்குற ஒரு அருமையான பேச்சாளர் கவிஞர் நீலம் மதிமயன். அந்த ஒவ்வொரு படமும் அவருக்கு என்ன படம்னா, கன்னியாகுமரி அந்த ஆடி பேரையிலேயே கூட எதிர்த்து நின்ற அந்த கன்னியாகுமரியில் நம்முடைய திருவள்ளுவர் சிலை மாதிரி விவேகானந்தருடைய படத்தை கொடுத்துருக்காங்க நம்முடைய உலக நாயகி பழனி. உலக நாடுகள் எல்லாம் பேசுவார். அண்மையிலே மலேசியாவில் கவிதை பெருவிழாவில் போய் பேசுகிறோம், ஒரு நல்ல தலைப்பு, கவிதையுடைய உயிர் இலக்கிய துடி, இலக்கிய செழிப்பா சமூக வெழிப்பா என்று சொல்லி அந்த சமூக வெழிப்பா என்ற அணியில் பேசி ரொம்ப அருமையாக அந்த ஒட்டுமொத்த அவையே கவர்ந்தார் நம்முடைய நீல மதுமையன். எனவே அவருக்கு நம்முடைய வரவேற்பு, வாழ்த்து, உங்கள் கரவொலி வாயிலாக. அவர் மனவளத்துக்கு சொன்னார், அதே போல உடல் நலத்துக்கு அருமை சகோதரியார் சங்கீத் ராதா அவர்கள். திருமலை மன்னர் கல்லூரியிலே, மதுரையிலே திருமலை மன்னர் கல்லூரியிலே தமிழ்துறையிலே பணியாற்றுகிறார்.
வைணவத்திலே ஆழ்வார் பாடல்களிலே ஆராய்ச்சி செய்து முனைவர் பட்டத்திற்கு ஆய்வெட்டி கொடுத்திருக்கிறார். அவர் அந்த அடிக்கு வழி சேர்ப்பதற்காக அவர் வந்திருக்கிறார். நல்ல அருமையா பேசக்கூடிய எந்த அவையையும் கிரிக்கெட்ல எப்படி ஒன்டே மேட்ச் 20-20 மேட்ச் மாதிரி தான், யார் முதல்ல விடுறது, ஓப்பனிங் யாரு, மிடில் யார் இருப்பா, கடைசி ஓவர் 6 பந்துனா யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தா கொடுக்க வேண்டியிருக்கு. எந்த அணியில் யார் பேசுகிறார் ரெண்டாக இருக்கு என்று பார்த்து அந்த அணி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உடல்நலம் என்ற அந்த அருமையான தலைப்பை பேசுவதற்கு நம்முடைய சங்கீத்ராஜ் நிறைவாக மனவளம் என்று பேசுவதற்கு ஹைக்கு கவிஞர் ரவி. நீ நம்முடைய உலகநாயகி கூட சொன்னாங்க, நீண்ட நெடிய அந்த கவிதை பாரம்பரியம் எப்படி இன்றைக்கு வளர்ந்திருக்குன்னு சொன்னால், ஜப்பானிய அந்த ஹைக்கு கவிதை தாக்கம் காரணமாக நறுக் சுருக் பளிச் சுரி முடிஞ்சு வச்சுக்காது. முதல் வரையில் சவுக்கு எடுக்கிறான், ரெண்டாவது கையில் மூங்குறான், மூணாவதுல விசிறான், முடிஞ்சு வச்சு. இவர் அப்படி தமிழை நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, மூணாவது வரி தான் இவர் வரி, ரெண்டு வரி நாமக்கல் கவிஞருடைய வரி, தமிழை நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, ஆங்கிலத்தில் கையப்பம் ஏறடா. ஹைகு கவிதை இன்னைக்கு நீங்கள் எட்டயபுரத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாரதியோடைய அந்த நினைவு மண்டபத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், பெருமக்களே காந்தியடிகள் எப்படி கையெழுத்து போட்டிருக்கிறார் என்று சொன்னால், மோக காந்தி என்று தமிழ் முன்னெழுத்துக்களோடு போட்டிருக்கிறார். நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் எம்கே காந்தின்ட்டு போடலை. அந்த தமிழ் உணர்வு எப்படி என்று சொன்னால், அந்த பிரயத்தனத்திற்கு என்னுடைய பாரதி நினைவு மன்ற பிரயத்தனத்திற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி கீழே மோக காந்தி என்று போட்டிருக்கிறார் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் கையொப்பம் ஏறடா என்று கேட்கக்கூடிய ஒரு அருமையான ஐக்கிய கவிதை. 14 துத்தங்களை போட்டிருக்கிறார். இவர் கல்லூரிக்கு சென்று படித்ததில்லை, பல்கலைக்கழகத்திற்கு சென்று பட்டம் பெற்றதில்லை. இவருடைய ஐக்கு கவிதைகள் பல்கலைக்கழகங்களிலே பாடநூலாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர் எஃபில் பட்டத்திற்காக ஆய்வு பொருளாக இவருடைய கவிதைகள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இவர் பணியாற்றுவது சுற்றுலாத்துறை, இவருக்கு பிடித்தது தமிழ் உலா. ஒரு அருமையான ஒரு அவை அல்லவா. இந்த 6 பெருமக்கள் ஒரு அருமையான, இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அல்ல. இந்த பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் எது கேட்டால், இன்ஃபோர்டெயின்மெண்ட், இன்ஃபர்மேஷன் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும். அதான் சொன்னாங்க பாருங்க, அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தனித்தன்மை என்று கேட்டால், பழைய செய்தியை கூட எப்படி புதுசாக சொல்லணுமா இல்லையா, கட்டது கைமண் அளவு கல்லாது உலக அளவு எத்தனை காலத்துக்கு நினைவு சொல்லிட்டு இருக்குது. இன்றைக்கு என்னுடைய மாணவன் சொல்கிறா, ஐயா இப்படி சொல்லலாமா, எப்படின்னா கட்டது கால்குலேட்டர் அளவு கல்லாது கம்ப்யூட்டர் அளவுங்கிறான், வித்தியாசமாக சிந்திக்கிறான். மாணவிகளும் இளைத்தவர்கள் இல்லை, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்னு சொன்னால் மாணவிகள் திருத்தி சொல்கிறார்கள், ஐயா எப்படி சிந்திக்கலாமான், எப்படின்னா மாமியார் உடைச்சா ஆடியோ, மருமக உடைச்சா வீடியோ. அப்போ ஆடியோ வீடியோ கான்செப்டை இங்கே கொண்டு வராங்கன்னு சொன்னால் வித்தியாசமாக புதுசாக எப்படிலாம் சிந்திக்கலாம். இன்றைக்கு அந்த சிந்தனையுடைய விளைவைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி, ஒரு அருமையான ஒரு நல்ல அறிவார்ந்த அவையிலே நாம் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிற பொருள் என்பது வாழ்க்கையை பற்றி, அந்த வாழ்க்கை நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெரிதும் நிலவுவதற்கு எது துணை பிரிவது என்பதை பற்றி. முதலிலே பணபலம் என்ற அணி துவங்குகிறது. அந்த பணபலத்தினுடைய அணியுடைய தலைவர் அருமை நண்பர் நகைச்சுவை தென்னில் முத்து இளங்கோன் அவர்களை உங்கள் சார்பாக வந்து வாதங்களை எடுத்து வைக்குமாறு வேண்டுகிறேன். நாங்கள் தோகை மேல் புலபொங்கன் சுடற்கரத்திற்கும் வெற்றி வாக்கையே சுமக்கும் வேலை வணங்குவதே எமக்கு வேலை என்று வணங்கி தொடங்குகிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க பட்டிமன்றத்தின் நிறுவர், நாடறிஞர், நல்ல பேச்சாளர், பட்டிமன்ற பாவலர், 140 மேற்பட்ட புத்தகங்களை எழுதி குவித்திருக்கிற எழுத்துக்கரங்களுக்கு சொந்தக்காரர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய ஒப்பிழைக்கிய துறையினுடைய ஒப்பில்லாத முன்னைத் தலைவர் நடுவர் பிறந்தவர்களே, அடிச்சு பெஞ்ச மழை அசையாமல் இருந்தால் சில கடலில் ஓயாமடிக்கால மீன் பிடிக்க தேவை வலை, வீட்டில் டெய்லி வைப்பாங்க ஓலை, விருந்துன்னா போடுவாங்க இலை, பொய் பொய்யா பேசுறது எதிர்கட்சிக்காரங்க 4 பேருக்கும் கை வந்த கலை, உண்மையை பேசுறது தான் எங்களோட எங்கள் ஐயாவோட நிலை, 1000 தான் இருந்தாலும் பட்டிமன்றத்துக்கு நீங்கள் தான் தலையை உங்களை வழங்குறது முயற்சி பெருமை அடைகிறேன்.
நம்முடைய ஐயா இறையன் வைஎஸ் அவர்கள் ஐயாவை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார்கள், மோகன் அவர்களை இந்த பக்கத்திலே நிறுத்தி அவருக்கு பக்கத்திலே அவர் எழுதிய புத்தகங்களை எல்லாம் அடுக்கி வைத்தால் அவருடைய உயரத்தை விட அவர் எழுதிய புத்தகங்களுடைய உயரம் அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அத்தனை பெருமைக்குரிய நடுவர் பிறந்தவர்களே, உங்களை வணங்குவதே மகிழ்ச்சியின் பெருமை வழிகளே. பட்டிமன்றத்தின் வாங்கிருந்து வாழ்ந்து வந்திருக்கிற அரிய பெருமக்களே, இங்கே பிறந்தராக கூடியிருக்கிற பெரியோருடைய தாய்மாருடைய நண்பர்களையும் உங்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்து மகிழ்ச்சியின் பெருமை வழிகின்றேன். உறவு சரங்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஐயா குலோத்துங்கன் ஐயா, நான் வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த பெருந்தறியை நேரிலே பார்க்கிற வாய்ப்பு பெற்றமைக்காக மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன். வருகின்ற ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு ஐயா குலோத்துங்கனுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான அறைகூடா உங்களுடைய கையொலி அமைய வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். மகிழ்ச்சியும் பெருமை அடைகின்றேன். எங்களை எல்லாம் இங்கே வந்து நிறுத்திருக்கிற போற்றுதற்குரிய பேராசிரியர் பிறந்த அம்மா பழனி உலகினார் இவர்களையும் எங்களுக்கு மரியாதை செய்து சிறப்பித்த அந்த புதுகி தங்கள் என்கிற ஒரு அற்புதமான சிற்றிதழை மாதந்தோறும் கொண்டு வந்து இலக்கிய உலகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற ஐயா புதுகை திரவராஜர்களுக்கும் பெரியவர்களுக்கு நன்றி கூறி வணக்கத்தை தொடங்குகிறேன். நண்பர்களே, வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவ பெரிதும் தேவை. பணபலமா உடல்நலமா மனபலமா என்றாலும் கூட நீங்கள் ஒரு சூட்சமாக ஒன்று சொல்லிவிட்டீர்கள். எடுத்த உடனே பணபலம் தான் வர வேண்டும் என்று அழைத்தீர்கள் அல்லவா? அதற்கு எங்களுடைய நன்றி நண்பர்களே. பணம் தான் முதல்ல, பணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம். பாரதிய வித்யா பவனில் இவ்வளவு பெரிய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பணபலம் தான் நடுவர்களே இந்த இடத்துல இந்த விழாவை நடத்த முடியும். பண நிலைங்க வந்து நடத்த முடியும். சும்மா கைத்திருங்க, ஏன் பயந்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் பயப்படாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்கே பேசுவது மகிழ்ச்சி, உங்களோடு பேசுவது உங்களுடைய தலைமையை பேசுவது ரொம்ப மகிழ்ச்சி. அதேவே இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தை கேட்பதற்காக அண்ணியும் பொழுதியும் வந்திருக்கிறாங்க. வீட்டில் நான் பேசுறது எங்கள் வீட்டுக்காரமே கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு மேடையில் பேசுவதை கேட்பதற்காக இந்த அண்ணியும் பொழுதியும் வந்திருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பண்றது. இதோடு சேர்த்து எனக்கு நீங்கள் வெற்றியும் தர வேண்டும் உங்களை பணியோடு கேட்டுக்கொள்வது என்ன மான பிரச்சனை இருக்கேன். நீங்களா நீங்களை காப்பாற்றலாம். ஐயா அவர்கள் தொடங்குற போது அழகாக சொன்னார்கள், வாழ்க்கைங்கிற ஒரு அற்புதமான வார்த்தையிலேயே தமிழிலே வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று. அதுதான் உலக செம்மொழியான தமிழுக்கு இருக்கிற பெருமை என்றவர்களே. அம்மா என்கிற ஒரு சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆ இம்மா, ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய் எழுத்து, மா என்பது உயிர்வை எழுத்து. இந்த அம்மா தான் எனக்கு உயிரை தந்தாள், அம்மா தான் எனக்கு உடம்பை தந்தாள், அம்மா தான் என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே உடலோடு உயிரோடு வாழ வைத்தாள் என்பதற்காக தமிழன் ஆ இம்மா என்று எடுத்து போட்டார்களே. அவ்வளவு அற்புதமான மொழி. அந்த மொழியிலே தான் இவர்களை நீங்கள் கேட்டிருக்கிறவர்கள் நிம்மதி நிலவுவதற்கு. நிம்மதி என்கிற ஒரு சொல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். நீ இம்மா தி, இதுல முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தி. நிதி இருந்தால் தாயா நிம்மதி வர முடியும். சும்மா கேட்டுங்க, அப்பதான் நிறைய பணம் கிடைக்கும் நமக்கு. மருத்துவமனைக்கு போக முடியும், 10,000 கட்டா தான் அட்மிஷன், அப்புறம் தான் ஆபரேஷன் என்று உலகம் மாறி போய்விட்டது. அதனால பாசத்தில் பிறக்கிற குழந்தை எல்லாம் முடியுமே குவா குவான்னு கத்துறது இல்லை. குவா குவான் முந்தி கத்துச்சு, இப்ப கவனிச்சுக்கணும். ரூபா 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 தான் கத்திட்டு இருக்கு. பிறந்த குழந்தைக்கு கூட தெரிஞ்சிருக்கிறது பேராசிரியர் பெருமக்களான உங்களுக்கு புரியவில்லை என்பதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. பழமில்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? எனக்கு வீட்டுக்காரன் ஆமா சிவபெருமான் தன் உடலையே பாதிய கொடுத்துருக்காரு இல்லையா? அதனாலதான் மாதுரு பாகன் சிவபெருமானுக்கு பேரு. மாதுரு பாகன் சிக்கலா இருக்கு. அவருடைய சேரி நன்னாடு நீர் திருக்கோடு பண்ணி மாதுரு பாக அன்பின் வழிவர் மடார கோமான் வேறு நண்பர்கள் வாய் விளங்கிட காதலால் ஈஸ்வருக்கு என்பது கருத்திருந்து ஏவல் செய்வார் என்று சேக்கலார் புராணத்திலே மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தை பாடுகிற போது சேக்கலார் பதிவு செய்தார். மாதுருவாக அன்பின் வழிவர் மடார கோமான் என்று சொன்னார். அப்படி சிவபெருமான் தன் உடம்பட பாதியை கொடுத்துருக்காரு. பெருமாள் வீட்டுக்காரமாக்கு நாவிலே இடம் கொடுத்திருக்கிறார். பெருமாட்டினுடைய இதயத்தில் இடம் கொடுத்திருக்கிறான். பிரம்மா நாவில் இடம் கொடுத்திருக்கார். சிவபெருமான் உடம்புல பாதி கொடுத்துருக்கார், பெருமாள் நாக்கில் இடம் கொடுத்துருக்கார், பிரம்மா நாக்கில் இடம் கொடுத்துருக்கார், பெருமாள் இதயத்தில் பாதி கொடுத்துருக்கார். நான் உனக்கு என்ன மாதிரி கொடுத்து எங்கள் வீட்டுக்காரமாக கேட்டேன், நீங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து மாசம் மாசம் நீங்கள் கையை கொடுத்து அதை மட்டும் போதுகின்றான். நடுவே உடம்புல இடம் கொடுக்க வேணாம், நாவிலே இடம் கொடுக்க வேண்டாம், பணத்தை கொடுத்தால் போதும் என்பது. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்க முடியும். வில் இருந்தால் ராமன், சூளம் இருந்தால் சிவன், குழல் இருந்தால் கண்ணன், வேல் இருந்தால் முருகன், பணம் இருந்தால் தான் மனிதன், பணம் இருந்தால் தான் மனிதன், பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க மீதன் அப்படின்றாங்க. எடுப்பவன் மனிதனா, எடுப்பவன் மனிதனா, கொடுப்பவன் இவனடா அவனே மனிதன் என்று சொன்னான். மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன்? வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா,
வாழ்ந்த பின்னும் பேரை காட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக சென்னியும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். நாட்டோட அவன்தான் மனிதன், எடுக்கிறவன் மனிதன் அல்ல, கெடுக்கிறவன் மனிதன் அல்ல. எவன் பிறருக்கு கொடுக்கிறானோ அவன் தான் மனிதன் என்று சொன்னால் கொடுப்பதற்கு பணம் வேண்டுமா? இதை கொடுக்க முடியுமா? கர்ணனை நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்ணனுக்கு பின் கொலை இல்லை, காட்டியை பின் மழை இல்லை என்று சொல்லுகிறோம்னா கர்ணன் அள்ளி கொடுத்தான், மனிதர்களுக்கெல்லாம் கொடுப்பான். என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்று இவர்கள் எங்கிலும் உன்னை பொன் கொடுப்பான், பொருள் கொடுப்பான், போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவு என்றால் தன்னை கொடுப்பான், தன் உயிரை தான் கொடுப்பான், தயாநிதி என்று அள்ளி அள்ளி கொடுத்ததனால் இன்றைக்கு நாம் கர்ணனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அள்ளி கொடுக்கிறது பணம் வேணுமா? அடுத்த 1000 ரூபாய் கொடுக்கணும், அடுத்த 1000 ரூபாய் அரிசி கடைக்காரனுக்கு கொடுக்கணும், அடுத்த 1000 ரூபாய்